வெல்கம் டு ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பக்கோடா தான். எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஃப் கப் பேசன் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ்யூஸ் ஆட் பண்ணி அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி இந்த மாவெல்லாம் வந்து கோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 கப் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க அந்த பேஸ்ட்டோடு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சும்மா கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே வந்து ப்ரீஹீட்டட் ஏர்ஃப்ரையரில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏர்ஃப்ரையரை வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வச்சிங்கன்னா அப்படியே வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்றா அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்றுன்னா தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா வந்து இதை 180 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா எம்மியான கிறிஸ்பியான கேஷ்யூ பக்கோடா வந்து உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஈவினிங்கில் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.